ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நாம எல்லாரும் கண்டிப்பா பல்பா அப்படி இல்லைன்னா சாப்பீஸை சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பல பேர் இதை எழுத யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இதை சாப்பிடவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட பல்பத்தையும் சாப்பீஸையும் எப்படி செய்யறாங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல பல்பத்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. பல்பத்தை யாரும் மோல்டிங் பண்ணி தயாரிக்கிறது இல்லை. அது முதல்ல சுண்ணாம்புக்கல்லாம் மைனிங்லேருந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் கையில் போகுது. அதாவது மைனிங்கில் முதல்ல இப்படி சுண்ணாம்புக்கல்லை உடச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்புக்கற்களை பல்பம் செய்கிற கம்பெனிஸ் வாங்கிட்டு போயிடும். அவங்கவுங்க கம்பெனியில் பல்க் பல்காக இந்த மாதிரி தான் இந்த கல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சுண்ணாம்போட அவுட்டர் லேயர் வெள்ளையாக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம், ஏன் மஞ்சள் கலரில் கூட இருக்கலாம். ஆனால் பல்பம் செய்யும் போது அதோட அவுட்டர் லேயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த பல்பம் செய்யறதுக்கு பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் தேவைப்படாது. இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தாலே போதும் பல்பம் தயாரிக்கிறதுக்கு. இப்போ அந்த கல்லை எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி சின்ன சின்ன பல்பமா உருவாக்குறாங்க. मशीन पर हम आते हैं तो यहाँ पर चिप्स मैन्युफैक्चर हो रहे हैं। ये देखिए, இப்போ உருவாக்கின எல்லா பல்பத்தையும் பேக் பண்ணி பாதுகாப்பாக வச்சிடுறாங்க. இது ஏற்கனவே கல்லாக இருக்கிறதுனால இதை கட் பண்ணி பல்பத்தை ஈஸியாக உருவாக்கிட முடியும். சரி வாங்க, இப்போ சாக் பீஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். பல்பம் தயாரிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா சுண்ணாம்பு கற்களையும் அரைச்சிருவாங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் அதை வச்சு தான் சாக் பீஸையே உருவாக்குறாங்க. அதாவது இந்த சுண்ணாம்பை தண்ணி கூட கலந்து மோல்டிங்கில் அதை ஃபுல்லாக ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த மோல்டிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி சாக் பீஸை வெளியில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கிட்டத்தட்ட 1.5 நாள் வரைக்கும் காய வைக்கிறாங்க. இது மேனுவல் மெத்தட். இதை பயன்படுத்தி கொஞ்சம் சாபீஸ் தான் செய்ய முடியும். இதே ப்ராசஸை மிஷினில் செய்கிறாங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு கரண்டெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா மேனுவலாக பண்ணால் டைம் அதிகமாகும், கம்மியான சாபீஸ் தான் கிடைக்கும். அதுவே மிஷின் யூஸ் பண்ணால் கம்மியான டைமில் நிறைய சாபீஸ் செய்ய முடியும். இதுலையும் அதே மெத்தட் தான். இந்த மோல்டிங்கில் சுண்ணாம்பு கலவையை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். Thank you.
அதுக்கப்புறம் அந்த மோல்டிங்கை திருப்பி போட்டு மிஷினில் இருக்க ப்ரெஸ் மூலமாக அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் இதை வெயிலில் கிட்டத்தட்ட 1.5 நாள் வரைக்கும் காய வைப்பாங்க. இந்த சாப்பீஸை கூட இப்போ 3 விதமாக செய்கிறாங்க. ஒன்று சுண்ணாம்பு அண்ட் தண்ணியை மட்டும் வச்சு செய்கிற சாப்பீஸ் இருக்குது. இன்னொரு டைப்பில் சுண்ணாம்பு கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் தண்ணி, இதை 3 மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. ஃபைனல் டைப்பில் சுண்ணாம்பையே யூஸ் பண்ணுறதில்லை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. இதே ப்ராசஸ் தான் கலர் சாப்பீஸ் செய்கிறதுலையும். ஒரே வித்தியாசம் என்னென்னா, நமக்கு என்ன கலர் சாப்பீஸ் வேணுமோ அந்த கலரை அதில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ஈஸியாக கலர் சாப்பீஸையும் உருவாக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.